ஓகே 14th சம் பார்க்கலாம் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1 ல சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏ அப்படினு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க ஷோ தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i அப்படினு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா ஏ ஸ்கொயர்ல மைனஸ் 3i பண்ணிட்டு 1/2 போட்டு டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு ஏ இன்வர்ஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அண்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ தேவைப்படும் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதால நம்ம கோஃபேக்டர்ஸோட வேல்யூவை மல்டிபிள் பண்ணி எழுதணும் ஸோ ஜீரோவோட கோஃபேக்டர் இந்த நாலு நம்பர்ஸ் தான் ஸோ அதை எடுத்துக்கலாம் அப்போ ஜீரோ அப்படின்னு போட்டோம்னா இங்க ஜீரோன்னு போட்டுட்டாவே இதுல எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் அதை அப்படியே விட்டுருங்க அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் வேல்யூஸ் எடுத்தோம்னா மைனஸ் வரும் இந்த மாதிரி மைனஸ் ஏன் வரும் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் கேளுங்க இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூலாம் நம்மளுக்கு மைனஸாக வரும் ஏன்னா அதோட வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை நான் தனியாக ஒரு நாள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வேல்யூ மைனஸில் எடுக்கணும் மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டாச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஒன் போட்டால் இந்த ரோ இந்த காலமை விட்டுடணும் இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டீங்கன்னா இந்த ஃபோர் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது இதை மல்டிப்ளை பண்ணலாம் 1 × 0 0 தான் இங்கே 1 × 1 1 அப்போ மைனஸ் ஒன்னு எழுதணும் 0 − 1 எழுதலாம் அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே 1 + 1 எழுதலாம் இதை எடுத்தோம்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா இதுவும் இதுவும் தான் மல்டிப்ளை பண்ணணும் இது 1 1 = 1 அப்புறம் இது 0 − 0 அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இதோட வேல்யூஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா இது 0 தான் இங்கே −1 × −1 +1 அப்படின்னு மாறிடும் இங்கே 1 1 = 1 + 1 தான் அப்போ இதோட வேல்யூ 2 ஓகே அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது ஸ்மால் லெட்டரியே போட்டுக்கலாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் ஸோ அதை மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே ஜீரோ ஜீரோவோட கோஃபேக்டரோட வேல்யூவை தான் நம்ம எடுக்க போகிறோம் அதாவது ஜீரோனா அந்த ரோ அந்த காலமும் விட்டுடணும் எந்த எலமெண்ட்டோ அந்த ரோ அந்த காலமும் விட்டுட்டு மீதி நாலு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் 0 × 0 0 அப்புறம் இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 1 1 +1 − 1 எழுதணும் அவ்வளோதான் ஸோ இங்கே இது ஆட் வேல்யூ இதுக்கு −1 அப்படி மைனஸ் போட்டுக்கணும் மைனஸ் போட்டுட்டு முன்னாடி அப்புறம் இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நாலு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் 1 × 0 0 1 × 1 1 −1 அப்படின்னு எழுதிக்கலாம் தனித்தனியாக எழுதிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டாதான் அடுத்தது நெக்ஸ்ட் இதுக்கு ப்ளஸ்னே எடுத்துக்கலாம் ப்ளஸ் வேல்யூஸ் அப்போ இதை விட்டுட்டோம்னா இதை மல்டிப்ளை பண்ணால் 1 0 அப்போ 1 − 0 அப்படின்னு எழுதலாம் அடுத்தது நெக்ஸ்ட் இந்த வேல்யூவுக்கு பார்க்கும்போது இதையும் இதையும் விட்டுடணும் ஸோ விட்டுட்டோம்னா இந்த நாலு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் 1 × 0 0 1 1 = 1 அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டு நம்மளுக்கு 0 − 1 0 − 1 அப்படின்னு எழுதலாம் அடுத்தது நெக்ஸ்ட் இந்த சென்டர் வேல்யூக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா இதே இதே மல்டிப்ளை பண்ணால் 0 இதே இதே மல்டிப்ளை பண்ணால் 1 அப்போ 0 − 1 அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூக்கு பார்த்தோம்னா இந்த இந்த காலமையும் இந்த ரோவியும் விட்டுட்டா இந்த நாலு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும் 0 − 1 − 0 − 1 அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூக்கு பார்க்குறோம் இந்த வேல்யூக்கு பார்க்கும்போது இதை விட்டுட்டோம்னா 1 0 1 − 0 அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க இங்கே இந்த வேல்யூக்கு பார்த்தோம்னா இதையும் இதையும் விட்டுட்டா இந்த நாலு நம்பர்ஸ் அப்போ 0 − 1 0 − 1 அடுத்தது நெக்ஸ்ட் லாஸ்ட் 0 இதை மொத்தத்தையும் விட்டுட்டீங்கன்னா இந்த நாலு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் 0 − 1 0 − 1 இப்போ அடுத்ததா நெக்ஸ்ட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க இங்க −1 வரும் −1 அடுத்தது −×−+1 வரும் அடுத்தது இங்க +1 வரும் அடுத்தது நெக்ஸ்ட் இங்க +1 வரும் அடுத்தது இங்கே −1 வரும் இங்கே +1 வரும் இங்கே +1 வரும் இங்கே −+1 வரும் இங்கே −1 வரும்
so idoda transpose value enna appdin kettinga so adjoint of a equal to idha transpose pannalum row va column mathanalum idhe madiri dhaan varapodu minus 1 1 1 adukapram 1 minus 1 1 apram 1 1 minus 1 idha appadi eduthu ezhudhikalam ipo adutha da next nama இங்க இந்த 2 எடுத்துட்டு வந்து இந்த டிட்டர்மினன்ட்ன்ற இடத்துல போட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவ கூட மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏ இன்வர்ஸ் கிடைச்சிரும் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 அதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ மைனஸ் 1 1 1 1 - 1 1 அப்புறம் 1 1 - 1 எழுதியாச்சு இது வந்து ஏ இன்வர்ஸ்ன்றத எல்எச்எஸ் அப்படினு எழுதிக்கலாம் அடுத்து ஆர்எச்எஸ் சைடுல என்ன இருக்கோ அதை எழுதலாம் So, appo RHS side le 1/2 irukku 1/2 potachi adutha da next a square minus 3i irukku appo a square appindrathu ezhudanum a square minus 3i a square theriyum a square indrathu a viye rendu thadavu multiply panna dhaan a square kidaikum appo a square first nama find out pannitomnaka ए वोड वैल्यू टू टाइम्स எழுதலாம் 0 1 1 அப்புறம் 1 0 1 அப்புறம் 1 1 0 இதையே 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணனும் 0 1 1 அப்புறம் 1 0 1 அப்புறம் 1 1 0 இத 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம நார்மலா மல்டிப்ளை பண்ற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ற மெத்தட்லயே பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னும் போது 0 அடுத்து நெக்ஸ்ட் 1 × 1 1 + 1 அடுத்து 1 × 1 1 + 1 அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணும்போது 0 0 1 சோ அப்போ 0 + 0 + 1 அடுத்து நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 1 0 சோ 0 + 1 + 0 So, அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 0 1 0 + 0 + 1 அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 0 1 சோ 1 + 0 + 1 அடுத்தது நெக்ஸ்ட் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 0 0 1 + 0 + 0 அடுத்தது நெக்ஸ்ட் இதால இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 1 0 0 + 1 + 0 அடுத்து நெக்ஸ்ட் இதையும் 3rd ரோவையும் 3rd காலமையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 0 0 அப்ப 1 + 0 + 0 அடுத்து இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 1 0 1 + 1 + 0 இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கும் 1 இருக்கும் 1 இருக்கும் 2 இருக்கும் 1 1 அடுத்தது இங்க 1 2 1 1 2 1 அடுத்தது இங்க 1 1 1 2 1 1 2 இதுதான் வந்து a ஸ்கொயரோட வேல்யூ a ஸ்கொயரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இத இதல யூஸ் பண்ணலாம் சோ 1/2 equal to 1/2 a ஸ்கொயர்ன்ற இடத்துல a ஸ்கொயரோட வேல்யூ என்னவோ அதை அப்ளை பண்ணீங்கனா 2 1 1 1 2 1 அப்புறம் 1 1 2 எடுத்து எழுதியாச்சு அடுத்து தான் நெக்ஸ்ட் மைனஸ் இந்த பிராக்கெட்ல போட்டுட்டு மைனஸ் 3 × i iன்றது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் அத 1 0 0 0 1 0 0 0 1 அப்படினு எழுதிக்கலாம் இது பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் 1/2 இந்த 3-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கனா மைனஸ் 3 அந்த மாதிரி ஆகும் சோ அப்ப 2 1 1 1 2 1 1 1 2 அப்படினு எழுதிக்கலாம் அடுத்து தான் நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா இது பிளஸ் னு போட்டுக்கலாம் பிளஸ் னு போட்டுட்டு இங்க மைனஸ் 3 0 0 0 மைனஸ் 3 0 0 0 மைனஸ் 3 அடுத்து தான் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1/2 இது ரெண்டுத்தியும் ஆட் பண்ணி எழுதுனீங்கனா மைனஸ் 3 ல 2 போச்சுனா மைனஸ் 1 அதே மாதிரி இங்க 1 இது கூட ஆட் பண்ணா 1 தான் அதே மாதிரி 1 இது கூட ஆட் பண்ணா 1 தான் சோ 1 0 1
2 minus 3 minus 1. 1, 0, 1. So, 1, 1 minus 1. So, this is RHS part. RHS part. RHS part on, LHS part on, equal arc. This is equal arc. That is in the A inverse order answer. That is 1 by 2 A square minus 3 I. This is the answer. So, therefore, LHS equal to RHS. Hence, proved.